Hello friends, welcome. Welcome to Suja Garden Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே வந்து ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் டீ வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியதே இல்லை. இந்த டீ வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சது, அதனால தான் வந்து வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பூக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக பூக்கும். அதே மாதிரி சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி காய்கறியும் வந்து நல்லா வந்து காய்க்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் 15 days once இல்லைனா 2 weeks once நம்ம இந்த டீயை வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபாலோ ஸ்ப்ரேயாக நம்ம இலைகள் மேலேயும் தெளிக்கலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே ரெட் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நல்ல காஞ்ச மாட்டு சாணத்தில் வந்து நம்ம ஃபர்டிலைசர் டீ வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து வரட்டின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய வரட்டி வந்து தட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அதெல்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப வந்து தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அமேசான்லேயே வந்து ஆன்லைன்லேயே வந்து ஒரு 10 piece பார்த்திங்கன்னா 199 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வரட்டி வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கேயுமே வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து காஞ்ச மாட்டு சாணம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதியிலன்னா முக்கால் அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். அடுத்தது அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கணும். தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும். ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா உங்களுக்கு கலர் வந்து டார்க்காக இருக்குது. அதோடய ஜூஸ்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு வேற ஒரு ட்ரேயில் போட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது என்பிகே, என்பிகேனா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். நைட்ரஜன் வந்து 3% இருக்குது, பாஸ்பரஸ் 2%, பொட்டாசியம் வந்து 1% இருக்குது. ஒரு செடி வளர்கிறதுக்கு உண்டான எல்லா சத்துக்குமே அடங்கியிருந்தால ரொம்ப நல்லது. ஃபர்டிலைசர் டீ வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. மாட்டு சாணத்தை நம்ம வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடக்கூடாது. இது நம்ம கம்போஸ்ட் பின்னில் ஆட் பண்ணலாம், இல்லை வறுமை கம்போஸ்ட் பண்ணோன்னா அதிலே நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பழைய கார்டன் சாயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 days அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல எருவாக இருக்கும். அதை வந்து டாப்பிங் சாயிலாக ஆட் பண்ணலாம், இல்லைனா அதே நீங்கள் செடியும் வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்த டீ ஃபர்டிலைசர் வந்து ஒரு 50 liters ட்ரம்மில் நான் ஊற்றிக்கிறேன். அதாவது 1:5 இல்லைனா 1:10 ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து நிரப்பிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மக்கு நம்ம ஒரு ஒரு செடிகளுக்காக ஊற்ற போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணியும் அப்பப்போ தேவையும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால செடிங்கள்லாம் வந்து ரொம்ப வாடிருக்கு. அது செம்பருத்தி செடிகள் ரொம்ப வாடி போயிருக்கும். இது வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், பூக்கள்லாம் அழகாக இருக்குது இன்னமும். இது நீங்கள் 15 days once வந்து இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. கீரை செடி பாருங்கள், காலிலேருந்து டெய்லி எல்லாம் ரொம்ப வாடி இருக்குது. இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடும். அதே மாதிரி பூக்கள் பூக்கும் போது நம்ம இந்த வந்து டீ ஃபர்டிலைசராக கொடுக்கலாம். இந்த காராமணி இப்போ தான் வந்து பூ பூத்து நிறைய காய்கள் வந்து விட ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு மக் போல் கொடுக்கலாம்.
இந்த ஃபர்டிலைசர் டீயை நம்ம ஃபாலியோ ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம். இலைகள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம், மேலேயும் அடியிலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது அதில் இருக்க அந்த பூச்சிங்கள்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் டீ வந்து எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்கும், இதே மாதிரி வாங்கிட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கார்டன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன், நம் ஆரோக்கியம் நம் கையில்.